எல்லாருக்கும் வணக்கம். தரமான படத்தை கொடுங்க. எப்போ 20 வருஷம் இல்லை 30 வருஷம் கழித்து வந்தாலும் நாங்கள் பார்ப்போம் அந்த படத்தை மறுபடியும் தியேட்டரில் வந்து அப்படின்னு ஆடியன்ஸ் தயாராகிட்டாங்க. இப்போ நாங்கள் தான் வந்து ஒரு நல்ல படத்தை எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்குது. ஏப்ரல் 26 இன்னும் 4 நாள் தான் இருக்குது ரத்னம் ரிலீஸு. ஒவ்வொரு ஊராக போய் அப்படியே வந்து ட்ரெய்லரை வந்து போட்டு காட்டி மக்களோட மக்களாக அந்த அவங்களோட வரவேற்பு எப்படி இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது கேட்டு அப்படியே தூத்துக்குடியில் ஆரம்பித்தோம். திருநெல்வேலி, மதுரை, இன்றைக்கி வந்து சேலம், அப்படியே திருச்சியில் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி என்ன எல்லா இடமும் சுற்றி வந்துட்டுருக்கோம். விஷால் ஒரு பக்கம் சுற்றிட்டுருக்கார், நான் ஒரு பக்கம் சுற்றிட்டுருக்கேன். இங்கே திருச்சியிலையும் அதே வைப்ரேஷன் அப்படியே இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு தியேட்டர் வந்து எப்படி இருக்கும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோடன்றது வந்து இங்கே திருச்சியில் பார்த்தாலும் தெரியுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம்னு சொல்லலாம், ஏன்னா நானும் விஷாலும் சேர்ந்து பண்ணுற 3வது படம். ஸோ 3rd ஒரு ஒரு பிளேயருக்காக இருக்கட்டும், ஒரு கிரியேட்டருக்காக இருக்கட்டும், 3வதுன்றது ஒரு காம்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே சமயத்தில் எங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருந்துச்சு, அதனாலே வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு சீக்வன்ஸையும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கு ஒவ்வொரு மாஸ்டரை வச்சு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண முடியும், வித்தியாசமாக பண்ண முடியும்னு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். நிச்சயமாக பிடிக்கும். ஒரு ஆக்ஷன் ட்ரெய்லர் மாதிரி உங்களுக்கு தெரியும், உள்ளே வந்தீங்கன்னா வேறு ஒரு எமோஷன் வந்து தூக்கலாக இருக்கும். ஆக்ஷனும் இருக்கும், 100% முகசுளிக்க வைக்கிற மாதிரி எந்த சீன் இருக்காது. ஃபேமிலியோடு வரலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எல்லா ப்ரெஸ்ஸும் மீடியாவும் எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு, ஏன்னா உங்கள் மூலமாக தான் உள்ளூருக்குள்ளே எல்லாரையும் இப்போ ரீச் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், அது உங்கள் மூலமாக தான் சொல்லிகிட்ருக்கோம். இங்கேயும் அந்த ஆதரவு இருக்குது, நீங்கள் வந்து நிச்சயமாக எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி. விஜய் சார் வச்சு டேட்டு கிடச்சா உடனே பண்ணிடலாம், ஸ்டோரிலாம் ரெடியாக தான் இருக்குது. ஆனால் அவரே வந்து கொஞ்சம் சொன்னதாக கேள்விப்பட்டேன், முதல்ல வந்து மக்கள் சேவைக்கு போகிறேன், அதுக்கப்புறம் சினிமா நடிச்சிக்கலான்னு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. அரசியல் வந்து நல்லது தானே, ஒரு இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்துட்டு, அதான் இவ்வளோ பெரிய பொசிஷனில் சினிமா நடிச்சிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கும்போது அது வேண்டாம், நான் வந்து மக்களுக்காக ஏதாவது பண்ணணுன்னு சொன்ன அந்த வார்த்தையே ஒரு எல்லாராலையும் போற்றப்படுற வார்த்தை. அரசியல்வாதிகளே அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவர் வந்து நல்லபடியாக பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி நல்லபடியாக மக்களுக்கு இது பண்ணாருன்னா ரொம்ப சந்தோஷம்தான். விஷால் சார் வரேன்னு ரொம்ப அவர் வேறு மாதிரி சொல்லியிருக்காரு அதை. ஸோ அவர் வர்றது என்னன்றது எனக்கு தெரியல, ஏன்னா அவர் வந்துருவாங்க கண்டிப்பானலாம் சொல்லலை, அது வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படியா? அந்த பாட்டை ஒரு தடவை பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் அது சம்மந்தமாக வந்து மற்ற விஷயங்கள் நான் பார்க்கல, அதனால் எனக்கு தெரியல அதை பற்றி. ஆமாங்க, இந்த படத்தில் ஃபாஸ்ட் இருக்காது, அந்த மாதிரி ஷார்ட் கட் இருக்காது ஃபாஸ்ட். அதுக்கு மேலே ஸ்க்ரீன் பிளேயும் கதை அமைப்பும் அந்த ஃபாஸ்ட் இருக்கும். 8 ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்றால் அதில் பாதி வந்து சேசிங் வித் ஆக்ஷனாக இருக்கும், ஆக்ஷனில் நின்று அடிக்கிற மாதிரி இருக்காது, அப்படியே ஓடிக்கிட்டும் உரியாந்துக்கிட்டும் துரத்துறதும் பிடிக்கிறதும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் தான் ட்ரெய்லரே பார்த்திங்கன்னா ஒரு விண்டு மாதிரி அப்படி அப்படி போகிறதுக்குள்ள போயிடும் அது. பட் ஷார்ட்ஸ் வந்து ஒரு நிதானமான ஷார்ட்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, எல்லோரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். 4 பேர். ஆமாம் இல்லை, அதுதான் அது 2 காரணம் இருக்குது. ஒன்று, இந்த மாதம் இந்த ஃபைட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஒரு காரணம். இன்னொன்று வந்து எங்களுக்கு த்ரூ அவுட் வந்து ஒரே ஷெட்யூலில் முடித்தோம். ஸோ ஒரு மாஸ்டர் வந்து மொத்த நாளே நமக்கே தர முடியாது. ஸோ அப்படி இருக்கச்சில் வேறு வேறு மாஸ்டர்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி. அண்டு ஒவ்வொருத்தரோட கற்பன் இதில் ஃபைட் மாஸ்டர் தானே, இதில் வந்து கனல் கண்ணன் பண்ணியிருக்காரு, பீட் ரயின் பண்ணியிருக்காரு, திலீப் சுப்ராயன் பண்ணியிருக்காரு, விக்கி பண்ணியிருக்காரு, கனல் கண்ணன் மாஸ்டர். ஆமாம், அதான் எனக்கு வந்து அந்த 3rd நல்ல ரவுண்டாக இருந்துச்சு, அதனால் நிறுத்திக்கலாம்னு பார்த்தேன். இல்லை, கன்ஃபார்மாக இல்லை, ஆனால் இன்னொரு போலீஸ் படம் கன்ஃபார்மாக பண்ணுவேன், அது கூட சீக்கிரமாக. அது ஆர்டிஸ்டில் அந்த கன்ஃபார்மாக இல்லை. ஆமாம், அந்த ஸ்டோரி மட்டும் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா அது வந்து சிங்கம் 4 கொண்டு போய் வேணும்னு திணிக்கக்கூடாது, அதுக்காக தான். ஏன்னா எனக்கு வந்து கதை வந்து இப்போ ஒரு சீக்வல்ன்றது அதை சார்ந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருக்கணும், அது அதோட தொட்ட கதையாக இருந்தால் தான் எனக்கு செட் ஆகும். அந்த மாதிரி இன்னும் 4th வந்து அந்த ஃபேமிலியும் அந்த கேரக்டர்ஸையும் இழுத்தால் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு தெரியல. இப்போ யோசிச்சு பார்த்தா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக தோணலை எனக்கு, அதனால் வந்து ஃப்ரெஷ் போலீஸ் ஸ்கிரிப்ட் போயிடலாம்னு முடிவு பண்ணியாச்சு. இங்கே வந்து நிறையா ப்ரொடியூசர்ஸ் வேலை கொடுக்குறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இதுவே நல்லாயிருக்கு, டைம் கரெக்டாக இருக்குது.
ஆனால் நிறைய பேர் கூப்பிட்டு தான் இருக்காங்க, இந்த சிங்கம் டைம்லேருந்தே வாங்க ஏதாவது ஒன்று பண்ணலான்னு. தெரியல எனக்கு சூழல் எப்படி இருக்குன்னு தெரியல. தெலுங்கில் கூட கூப்பிட்டுருக்காங்க, கன்னடத்தில் கூட நான் வந்து சில ப்ரொடியூசர்ஸ்லாம் மீட் பண்ணேன், பேசினேன். டு எப்படி அமைதுன்னு பார்த்துக்கலாம். பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது, அதுக்குரிய சூழல் செட் ஆகி வருதுன்னு வச்சுக்கோ. இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து அவங்களும் அந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சி அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவோம். என் படம் ரொம்ப காலமாகவே பேன் இண்டியாவாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நான் அந்த நேமோட போகலை, எப்படியாவது ஒன்று தெலுங்கில் டப் ஆகிடும், இங்கே வந்து நம்ம மலையாளத்தில் கன்னடத்தில் ரிலீஸ் ஆகிடும். ஹிந்தியில் பார்த்திங்கன்னா என் படம் வந்து மேக்ஸிமம் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓடிட்டுருக்கோம். ஸோ அப்படி தான். இப்போ சிங்கம்னு பார்த்திங்கன்னா அது வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணிட்டாங்க, எல்லா லாங்குவேஜ்லேயும் காட் கிரேஸ் நல்லா பண்ணியிருக்கு. ஸோ அதுவே கூட ஒரு ஆரம்பமாக இருக்கும். இந்த ஏன்னா எடுத்தோடனே அந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே வந்து ஹிந்தி, மராட்டி அண்டு இது ஒடிசா எல்லா இடத்துலையும் பண்ணாங்க, பெங்காலி எல்லாத்துலேயும் பண்ணாங்க, கன்னடத்துலேயும் பண்ணாங்க. கன்னடத்தில் கூட நம்ம இவர் தான் பண்ணார், நம்ம இது யார் பண்ணால் கன்னடத்தில் டைரக்ட் பண்ணி நடித்தார், சுதீப் சார் தானே, அவரே டைரக்ஷன் பண்ணி நடித்தார். ஸோ இது வந்து ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி எல்லோரையும் புல் பண்ணிச்சு, தெலுங்கில் டைரெக்டாக ரிலீஸ் ஆச்சு எமடுன்ற பேரில், அங்கேயும் நல்லா போச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லா படங்களும் இப்போ அதுக்கப்புறம் இப்போ பேன் இண்டியன் ஃபிலிமாக மாறிடுச்சு ஒரே நேரத்தில். இல்லை அதான் துரை சிங்கத்தை சிங்கம்னு வச்சிட்டோம், தாமிரபரணியில் பரணின்ற பேரை தாமிரபரணியாக லென்த் ஆகிட்டோம், இதில் ரத்னன்ற பேரை ஹீரோ பேரை ஹீரோ பேராக வச்சிட்டோம். ஏன்னா ரெண்டு படம் வந்து கொஞ்சம் இன்டெரக்டாக வச்சோம் நேம், தாமிரபரணி பூஜையெல்லாம். இது வந்து டைரெக்டாகவே வைக்கலாம், ஏன்னா விஷாலோட வளர்ச்சி, விஷாலோடைய ஆடியன்ஸ்கிட்ட அவருடைய இருக்கிற பொசிஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஹீரோ நேமில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரத்னன் பேர் வச்சோம். கெட்ட வார்த்தைலாம் நம்ம கோபத்தில் குதளிப்பு தானே, அப்படியே வந்து போகும், அப்படி வழி இப்போ இறங்கி பாருங்க, ஒரு சண்டை தகராறு நடக்கட்டும், எல்லா வார்த்தையும் வந்துடும். அது அந்த சும்மா இருக்கும்போது யாரும் இப்படி பேச போகிறதில்ல, நம்ம இப்போ அன்பாக பேசுவோம் பேசுவோம். இங்கே ஒரு கலவரம் வந்துன்னா எல்லா வார்த்தையும் நமக்கு அதுக்கு வரும், அந்த மாதிரி தான் வரும். அதுவும் சென்சாருக்கு போகுது, சென்சாரில் வந்து சில விஷயங்கள் கண்டிஷன் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்குது. உடனே அப்படியே வந்து ஆடியன்ஸ் மைண்டில் ஆடியன்ஸ்கிட்ட நம்ம எதையும் அனுப்பிட முடியாது, அதுக்குரிய தேவை இருந்தால் மட்டும்தான் சென்சார் வந்து அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை. அடுத்த படத்தோட டிஸ்கஷன் 26ஆம் தேதி நைட்டு தான் ஆரம்பிக்கணும் ரிலீஸ் பண்ணிவிட்டு, அது தெரில. 2-3 கதை ரெடியாக இருக்குது, எது வருது இப்போ எதுங்க அப்படியா? யார் லோகேஷ்? ஓகே அப்படியா? அப்படியா சார், சரி. அது அவர்கிட்ட தான் கேட்கணும் அந்த கேள்வி, ஏன் வச்சு? ஏன்னா அது அவரோட கேள்வி, அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னால் நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஓகே, ஆதரவுக்கு நன்றி, தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க. வணக்கம்.